வணக்கம் டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். ஸோ இந்த வீடியோவில் கோடை காலங்கள் ஏற்படக்கூடிய ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். பெரும்பாலான நபர்கள் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா பைல்ஸ் ஆப்ரேஷன் நிறைய நடக்கும், அண்டு வந்துட்டு பைல்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுவாங்க. போன வருஷம் தான் நான் பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணேன் சார், இந்த வருஷம் மீண்டும் எனக்கு ஆசனவாயில் கட்டி வருது, மீண்டும் அதே பழைய மாதிரியே வந்துட்டு பிளட்டெல்லாம் வருதுன்னு சொல்லி கிளினிக் வராங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கின்றோம். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது கோடை காலத்தில் ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். ஏன் சார் இந்த சம்மர் டைமில் வெயில் காலத்தில் ஏன் எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு முதல் பதில், பிறகு இந்த மலச்சிக்கல் என்னெல்லாம் கொண்டு வரும் என்பதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய உணவுகள் செரிமானமாகி கழிவுகளாக மாறும் பொழுது இந்த கழிவுகள் வெளியேற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன் அப்படின்னா நம்ம காலை சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம், மூணு வேளை உணவு. இந்த ஒவ்வொரு வேளை உணவுக்கு இடையில் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் மற்ற எல்லா பொருட்களும் செரிமானமாகி அவை எல்லாமே ஒரே கழிவுகளாக மாறுது. சாப்பிடும்போது நம்ம எல்லாம் தனித்தனியாக சாப்பிடுவோம். ஸோ தண்ணி டிஃப்ரெண்ட் தனியாக குடிப்போம், ரைஸ் ஒரு டைம் எடுத்துக்கிருப்போம், சப்பாத்தி ஒரு டைம் எடுத்துருக்கலாம், நான்வெஜ் ஒரு டைம் எடுத்துருக்கலாம். பட் கழிவுகளாக மாறும்பொழுது இது எல்லாம் ஒரே கழிவுகளாக தான் மாறுது. ஸோ அப்போ இந்த மூன்று வேளை உண்ட உணவுகளினுடைய எல்லா சாராம்சமும் தன்மையும் வந்துட்டு இந்த எண்ட் ப்ராடக்ட் கழிவில் இருக்கும். நம்பர் 1 அது. செகண்ட் வந்துட்டு இந்த ஸ்டூலுக்கு தகுந்த தேவையான அந்த கழிவுக்கு தகுந்த நீர்த்தன்மை இல்லாமல் போகும் இந்த வெயில் காலங்களில். டியூ டு டீஹைட்ரேஷன் நீர்த்தன்மை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வெயில்னால் நீங்கள் நீர்த்தன்மை நிறைய எவாப்ரேட் ஆகிருக்கலாம், நீங்கள் வெளியில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், ரொம்ப வெயில் எக்ஸ்போஷர் ஆகிற நபராக இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக வந்துட்டு நிறைய நீர் சத்து இழப்பு ஏற்படும், அதனால் மலத்துக்கு தேவையான நீர்த்தன்மை கிடைக்காமல் போயிருக்கலாம். மூன்றாவது காரணம் என்னென்னா, நம்ம இயல்பாகவே நீங்கள் நீர் சத்து உள்ள பொருட்களை கொடுக்காமல் இருக்கலாம், எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த காரணத்தினால கழிவுகளானது வந்துட்டு ரொம்ப கெட்டித்தன்மையாக ரொம்ப கல் மாதிரி திடமாக மாறும்பொழுது அவை வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அந்த மாதிரி வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவார் அவர், ஆட்டோமேட்டிக்காக எப்படியாவது கழிவுகளை வெளியேற்றி ஆகணும் அப்படின்ட்டு புஷ் பண்ண ஆரம்பிப்பார், அதிகமான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த அழுத்தத்தின் காரணமாக என்ன அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆசனவாய் வெடிப்பு ஏற்படலாம், வெரி காமன் ப்ராப்ளம். அல்லது ஆசனவாய் கட்டிகள் ஏற்படலாம், மூலம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த மாதிரி ஆசனவாயில் வீக்கம் ஏற்படலாம். ஆசனவாய் வீக்கத்திலேருந்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளீடிங். ஸோ பைல்ஸ், வெடிப்பு, ப்ளீடிங் இது எல்லாமே மிக முக்கியமான காரணம் கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்கள் ஆசனவாய் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சுருக்கு தசை இதான் உங்கள் ஆசனவாய். இதற்கு உள்பகுதியிலிருந்து தான் கழிவுகளானது வெளியேற்றப்பட வேண்டும். இது ஒரு ஜிப்பு போல் செயல்படுது, டைட்டாக பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் உணவு கிரகித்த உடனே ஒரு டைம் வெளியேற்றுறது கிடையாது, இது தன்னைத்தானே இறுக்கி பிடித்து கொண்டு கழிவுகளை வெளியேற்றாமல் பாதுகாக்குது. ஒரு டைமில் இது விரிவடைய வேண்டியிருக்கு, உள்ளக்கிற கழிவுகள்லாம் வெளியேற வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வெளியேறும் பொழுது இந்த வரக்கூடிய கழிவுகள் வந்துட்டு இலகுவாக வளவளப்பாக இருந்தது, நீர்த்தன்மையோடு இருந்ததுன்னா இந்த துவாரத்தின் வழியாக வர்றது ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பிங்க்டர் வழியாக வெளியில் வரதில் பெரிய சிக்கல் இருக்கும். ஸோ ரொம்ப நான் அழுத்தம் கொடுக்குறேன், அழுத்தம் கொடுக்க என்னாகுன்னா உள்பக்கமாக இருக்க வேண்டிய தசைகள் எல்லாமே, இந்த ஆசனவாய் சுருக்கு தசைகள் எல்லாமே அழுத்தத்தின் காரணமாக வெளிப்பக்கமாக வர ஆரம்பிச்சிடும், வெளிப்பக்கமாக வீங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ பல நபர்கள் வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்துட்டு ஆசனவாய் வெளியில் தடிப்பு இருக்குது, கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, புதுசாக வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலான நேரங்களில் அது தனி வளர்ச்சியாக இருப்பதில்லை. இந்த ஆனல் ஸ்பிங்க்டரோட உள் தசை, இது உள்பக்கமாக சுருங்கியிருக்க வேண்டிய தசை. நீங்கள் அழுத்தம் கொடுத்து 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உள்ளே இருக்க வேண்டிய தசைகள்லாம் திரும்பிட்டு வெளிப்பக்கமாக வந்துடும். இது ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரு தசை மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி உங்கள் கையில் தென்பட்டாலும், நீங்கள் ஒன்ஸ் எழுந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தென்படாது, கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது புதிய தசைகள் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறதான், உள்பக்கமாக இருந்தது கொஞ்சம் வெளிப்பக்கமாக வீங்கிருச்சு பிகாஸ் நீங்கள் கொடுத்த அழுத்தம். இது தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, செய்து கொண்டே இருக்கும் பொழுது, மலச்சிக்கல் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது தான்
அங்கே இருக்கக்கூடிய சுருக்கு தசைகளும் சரி, இரத்த குழாய்கள் மற்றும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் ரொம்ப சாஃப்டான திசுக்கள், அதிகமான நரம்பு, அதிகமான இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய ஆசனவாய். ஸோ அப்போ என்னாகுனா தொடர் அழுத்தத்தின் காரணமாக உண்மையிலேயே வீங்க ஆரம்பிச்சிடும், உண்மையிலேயே கட்டி வர ஆரம்பிச்சிடும், உண்மையிலேயே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆசனவாயில் ஏற்படக்கூடிய கட்டி வீக்கமாக இருந்தாலும் சரி, இரத்தப்போக்காக இருந்தாலும் சரி, இப்போ எரிச்சலாக இருந்தாலும் சரி, மலச்சிக்கல் இருந்தாலும் சரி, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? பிஃபோர் யூ கோ டு எனி டாக்டர் ஆர் சர்ஜரி, நீ என்ன பிளான் இருந்தாலும், ட்ரீட்மெண்ட்டுக்காக பிளான் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஆசனவாய் பராமரிப்புன்னு சிலதெல்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம யூஸ் பண்ணுற பைக், கார், சைக்கிள், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த உராய்வு ஏற்படுற இடங்கள் எப்படி பராமரிப்பணுமோ அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆசனவாயின்றது ஒரு ஸ்பிங்டர், ஒரு சுருக்கு தசை, எல்லா நேரங்களையும் விரிவடைந்து இருக்கிறது கிடையாது. இது வெறுமனே சுருக்கு தசை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வெயிட்டை தாங்கிட்டு இருக்கிற ஒரு சுருக்கு தசை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி வேணாலும் இருந்துடலாம், எப்படி வேணாலும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போடுது அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. ஸோ இந்த கட்டியிலேருந்து நம்ம வெளியே வரணும், ஆசனவாய் பிரச்சனை வெளியே வரணும். ஃபஸ்ட் விஷயம் நம்மளுடைய ஃபுட்டு, என்ன உள்ளே போகுது அதான் வெளியில் வரும். ஸோ அந்த ஃபுட்டு வந்துட்டு வளவளப்புத்தன்மை மிகுந்ததாக, காரத்தன்மை குறைவானதாக, நீர்ச்சத்து உள்ளதாக உணவுகள் கொடுக்கறது உங்களுடைய கடமை. அப்படி கொடுக்கும் பொழுது உருவாகக்கூடிய கழிவுகளும் நல்ல வளவளப்புத்தன்மை வாய்ந்ததான கழிவுகளாக உருவாகும். குறிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான், அகெயின் வேறு எதுவுமே பண்ண முடியாது. எல்லா வீடியோவில் நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லியிருப்பேன், குடல் நலத்துக்கு ஒரு வழி இல்லை, இது ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, சாப்பாடுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் சாப்பாடே மூணு வேளை எடுத்துக்கிற ஜென்ரேஷன் இருக்கும் பார்த்திங்களா நம்ம. இந்த சாப்பாடு எப்படி ஆகும்னா, ஒரு ரொம்ப ஒரு சிமெண்ட்டை தண்ணியில் கலக்குனா எவ்வளோ ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த சாப்பாடு உள்ளே போய் கழிவுகளாக மாறும்போது அவ்வளோ பசைத்தன்மை வாய்ந்ததாக, ஒட்டும் தன்மை வாய்ந்ததாக இந்த அரிசி சாதத்தினுடைய என் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வெளியில் வர்றது ரொம்ப கடினம். அதனால தான் இந்த ஜென்ரேஷன் ஆட்களுக்கு, இந்த மூணு வேளை அரிசி உணவுகள் எடுக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆசனவாயு நோய்கள் அதிகமாக வருது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு எண்ணெய் பூசுதல்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொல்லி கொடுக்குறேன். எங்கே சார் எண்ணெய் பூசுதல்னா, ஆசனவாய்க்கு தான். விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, கேஸ்டர் ஆயில், ஆமணக்கிழந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அது வந்துட்டு ஒரு 5 to 5 ml மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ளைன் ஆமணக்கு எண்ணெய் 5 ml எடுத்துகிட்டு இரவு படுக்க போகும்போது நீங்களே வந்துட்டு உங்கள் கையில் எடுத்து, இப்போ இதுதான் ஆசனவாய் அப்படின்னா எண்ணெயை கையில் இது பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு ஆசனவாய்க்கு வெளிப்புறத்தில் அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் எண்ணெயை டிப் பண்ணிவிட்டு ஆசனவாய் கொஞ்சம் உள்புறத்தில் ஜஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எழுந்துக்கலாம். அதை வாஷ் பண்ணாமல் அப்படியே போய் நீங்கள் கேன் கோ டு பெட். இது ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலையும் எழுந்த உடனே நீங்கள் மீண்டும் அந்த கேஸ்டர் ஆயில் எடுத்துகிட்டு மீண்டும் ஒரு டைமு ஆசனவாய் வெளிப்புறம், ஆசனவாய்க்கு உள்புறத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் எழுந்திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட் போகிறது, மலம் கழிக்கிற காலை கடன்கள் செய்யலாம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மலத்திலேருந்து ஏற்படக்கூடிய அழுத்தம் வந்துட்டு இல்லாமல் கொஞ்சம் ஆசனவாய் விரிவடைகிறதுல ஒரு இலகுவாக இருக்கும். செகண்ட், இந்த மலத்தினால் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் டேமேஜ், ஃபிசிக்கல் ஃப்ரிக்ஷனால் வரக்கூடிய கீறல்கள், இரத்தப்போக்குகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இது ஜென்ரலான ஆசனவாய் பராமரிப்பு. இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக போனீங்க அப்படின்னா, ஆசனவாயில் ஆசனவாய் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காற்றுவது துத்தி இலை, துத்திக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த துத்தி இலை எடுத்துக்கோங்க. இந்த துத்தி இலை எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதே விளக்கெண்ணெயிலேயே இந்த துத்தி இலையை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா வாடிடும், வாடின உடனே அதை எடுத்துகிட்டு நல்லா மையை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை மட்டுமே செஞ்சுட்டு ஆசனவாயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்களாலும் உங்களுக்கு யூ கேன் ஹாவ் அ சேம் ரிசல்ட்ஸ். ஸோ ஆசனவாய் எரிச்சல், பெயின், இந்த தசை வெளியில் இழுத்துட்ருக்கிறது போன்றவையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சம்மர் போகிற வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு டைம் டூரேஷன் கிடையாது, எப்போ வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உணவு, ஆசனவாய்க்கு தேவையான வளவளப்புத்தன்மையை வெளிப்புறத்துலேருந்து அப்ளை பண்ணுறது, ஸோ இது ரெண்டு கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இப்போ இருக்கிற சிம்டம், ஆல்ரெடி எனக்கு பயில் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னாலும் உங்களுடைய சிம்டம் குறையும், அறுவை சிகிச்சை போக வேண்டிய அவசியம் ஏற்படாது.
அல்லது ஆல்ரெடி எனக்கு இல்லை சார் மலச்சிக்கலாம் ஒன்று இல்லைனாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். வெரி பேசிக் கான்செப்ட். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசனவாய் பராமரிப்பு உங்கள் கையில் இருக்குது. என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறீங்களோ அது அதனுடைய சாராம்சத்தில் தான் கழிவு இருக்கும். நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கழிவுகள் வந்துட்டு பீட்ரூட் கலரில் இருக்க போகுது. நீங்கள் காரம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கழிவுகள் காரமாக இருக்கும். நீர் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்ருந்தீங்க, பழங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீர்த்தன்மை வாய்ந்ததாக கழிவுகள் இருக்கும். கடினமான உணவு சாப்பிட்ருந்தீங்களா கடினமாக இருக்க போகுது. நிறைய தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா மலமும் நீர்த்தன்மை உள்ளதாக இருக்கும். தண்ணியே குடிக்காமல் இருந்தீங்களா மலம் கெட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ வாட் எவர் கோஸ் இன் மேட்டர்ஸ் டு யுவர் ஆனஸ். உங்கள் வாய்க்குள்ளே போகிறது எல்லாமே உங்கள் ஆசன வாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஆசன வாய் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஆசன வாய் பராமரிப்பு என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.